வயநாட்டில் கனமழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நீர்வரத்து 8200 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்நாதன், முழு விவரங்கள். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நேற்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் உள்ள கபினி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று கபினி அணைக்கு நீர்வரத்து 4200 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை கபினி அணைக்கு நீர்வரத்து 8200 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து கபினி அணையிலிருந்து 1000 கனஅடி நீர் மற்றும் தமிழகத்துக்கு காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மறுபுறம் KRS அணையில் நீர்வரத்து 4000 கனஅடியாக இருக்கும் நிலையில் KRS அணையிலிருந்து காவிரியில் 2100 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. KRS மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளிலிருந்து காவிரியில் தற்பொழுது 3100 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கேரள மாநிலத்தில் கனமழை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தினால் கபினி அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.